வடக்க நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா ஒரு பூஜை பத்தின ஒரு டிப்ஸ் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே திருநூறு பூசும் போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது கோவிலில் இறைவனை தரிசித்த பிறகும் பெரியவர்கள் ஆன்றோர்களை சந்தித்து விடைபெறும் போதும் அவர்கள் விபூதி வழங்கி ஆசிர்வதிப்பது காலங்காலமாக நடைமுறையில இருக்கிற ஒரு வழக்கம் இல்லையா கால ஓட்டத்தில் பெரியவர்களிடம் விபூதி வாங்கிடும் பழக்கம் மறைந்து விட்டாலும் கோவிலில் இருந்த மரபு இன்னும் நம்ம கிட்ட வழக்கில் தான் இருக்கு இந்த விபூதியானது அதனை அணிந்து கொள்கிறவர்களை தீவினைகளிலிருந்து காப்பாற்றும் கவசமாய் இருப்பதுடன் செல்வத்தையும் தருவதுங்க

வடக்கு கிழக்கு முகமாக நின்று தாங்க திருநீரை பூசணும் மேல மற்ற டைரக்ஷன்ல இன்னும் பூசக்கூடாது வடக்கு கிழக்கு இந்த ரெண்டு மட்டும் மட்டும்தான் நின்று நம்ம விபூதியை பூசணும் நடந்து கொண்டோ படுத்துக்கொண்டோலாம் பூசக்கூடாதுங்க நின்று தாங்க பூசணும் அதை தான் நம்ம முன்னாடியே சொன்னோம் ஆச்சாரியார் சிவனடியார் இவர்களிடம் விபூதி பெறும்போது அவர்களை வணங்கி பெறுதல் வேண்டுங்க தலையை கவிழ்த்துமே நடுங்கி கொண்டும் வாயை திறந்து கொண்டும் பேசிக்கொண்டும் திருநீர் பூசக்கூடாது முன்னாடியே சொன்ன மாதிரி தலையை கவிழ்த்துக்கிட்டோ நடுங்கிட்டோ அந்த மாதிரிலாம் இன்னும் பண்ணக்கூடாதுங்க விபூதி வைத்திருக்கும் கலையத்தை கவிழ்த்து வைக்க கூடாது அடுத்தது கோவிலில் விபூதி பிரசாதம் வாங்கும்போது இடது கையை கீழே வைத்து வலது கையை மேலே தாங்க வாங்கணும் இந்த ஊர் கையில் வாங்குறது ஒரு கையில் பூ வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணுறது இந்த மாதிரிலாம் விபூதி கண்டிப்பா வாங்கக்கூடாதுங்க இடது கை கீழே வலது கை மேலே சரிங்களா அடுத்தது வாங்கிய விபூதியை ஒரு தாளில் இட்டு நெற்றில் இட்டு கொள்ள வேண்டும் இடது கை விரலால் நெற்றியில் விபூதி இடக்கூடாது இடது கை ஓகேங்களா வலது இடது கையோட விரலில் வைக்க கூடாதுங்க ஒருவர் திருநீர் தருகிறார் என்றால் வாங்க மறுக்கக்கூடாது கூடாது அது மிகவும் தவறான ஒரு விஷயம் நண்பர்களே யாராச்சும் விபதி கொடுத்தாங்கன்னா அதை வாங்காம இருக்க கூடாது ஆலயங்களில் வாங்கிய திருநீற்றை தூண்களிலும் சிற்பங்களிலும் போட்டு விருப்பது ஆலயம் செல்லாததை விட கொடிய பாவ செல்லுங்க திருநீர்த்த ஓகேங்களா அதனால தயவு செய்து வந்து விபதி வாங்கினீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்துடுங்க அங்க கோயில்லையோ தூண்லையோ தயவு செய்து கொட்டிட்டு வராதிங்க அது ரொம்ப பாவமான ஒரு செயல் நண்பர்களே இது வரைக்கும் யாரும் வந்து கொட்டிட்டு வர்றது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு பாவக்கணக்கில் சேரும் அதுக்கு நீங்கள் கோயில் போகாமல் இருந்தாவே உங்களுக்கு அது புண்ணியமாக போகும் அந்த அளவுக்கு அது ஒரு கொடிய பாவம் சரிங்களா சரிங்க ஒரு நல்ல திருநீர் எப்படி செய்வது ம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு பசுவின் சாணத்தை உருண்டையாக பிடிச்சிக்கணுங்க பெயில் நன்றாக காய வைக்கணும் நன்றாக ஈரமில்லாமல் இல்லாமல் காய்ந்த பின்னர் சாண உருண்டைகளை மூடக்கூடிய அளவுக்கு நெல் உமியை குவித்து தீக்கனல் இட வேண்டும் நான்கு அல்லது ஐந்து நாட்கள் கழித்து இதனை மெதுவாக கிளறி சாணத்தின் சாம்பலை மட்டும் சேர்க்க வேண்டும் இதனை துளியில் சலித்து சலித்து வைக்க வேண்டும் இதுவே விபூதி அல்லது திரு ஆகும் எந்த பொருளையும் நெருப்பிட்டு சுட்டால் கருமை நிறமாக மாறும் ஆனால் கருப்பு நிறமான சாணம் உருண்டையை நெருப்பிலிட்டு எரித்தால் அது வெண்மை நிறமாக மாறிவிடுகிறது இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்பர்களே ம் திருநீர் பூசிக்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புருவ மத்தியில திருநூற பூசினீங்கன்னா ஞானத்தை நீங்கள் ஈர்த்து அர்த்தங்க அர்த்தங்க குழியில் திருநீர் பூசினால் நமது சக்தியை அதிகரித்து கொள்ளலாம் நெஞ்சுக்குட்டின் மையப்பகுதியில் திருநீர் பூசினால் தெய்வீக அன்பை பெறலாம் என்பர்களே அதனால் உங்களுக்கு இப்போது எங்கே திருநீர் பூசினா நீங்கள் என்ன பலனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த பலன் கிடைக்கும் பொதுவாக நீங்கள் எடுத்து பூசணுன்னு நினைக்கும் போது மூணு இடத்துலையுமே பூசுறது நல்லதுங்க பெண்கள் கொஞ்சம் நெஞ்சு குட்டியின் மேல் மையப்பகுதியில் பூசிறது கஷ்டம் இருந்தாலும் உங்களுடைய கழுத்துக்கு கீழே லைட்டாக நீங்கள் பூசிக்கலாம் ஓகேங்களா அது வந்து ஒரு தெய்வீக அன்பை பெறுவதற்கான ஒரு வழி அன்பர்களே இப்போ உங்களுக்கு வந்து இதை பற்றியான ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் திருநூறு பற்றி திருநூரில் இருக்க விஷயங்கள் பற்றி இப்போ இவ்வளோ விஷயங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க இது போன்ற கோவில்கள் மற்றும் பூஜை சம்பந்தமான இன்னும் சில ஆன்மீக குறிப்புகள் மற்றும் ரகசியங்கள் அடுத்தடுத்த பதிவில் நம்ம உங்களுக்காக சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி அன்பர்களே வணக்கம்